அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் முன் நமக்கு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது நண்பர்களே பாலஸ்தீனத்தின் காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய கண்ட்ரோலில் இருக்கிற அந்த காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கிற ஒரு மருத்துவமனையின் மீது ஒரு ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அதில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின்னும் நேற்று இரவு மட்டுமே பாலஸ்தீனர்கள் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இந்த போரில் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நம் காதுகளுக்கு எட்டியிருக்குது இந்த ராக்கெட் தொடர்பாக இஸ்ரேலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வர்றாங்க பாலஸ்தீனத்துடைய உலகின் பல தலைவர்கள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் இதற்கு இஸ்ரேல் டோட்டலா டிஃபரெண்டான ஒரு கதை ஒன்று சொல்லி இருக்குது இதுல எது உண்மை இஸ்ரேல் சொல்வது உண்மையா ஹமாஸ் தீவிரவாதிகள் சொல்வது உண்மையா பாலஸ்தீனர்கள் சொல்வது உண்மையா உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது அந்த சம்பவம் பற்றிய டீட்டெயில்ஸ் தான் போறோம் நண்பர்களே வாங்க இஸ்ரேல் ஒரு பொறுப்புள்ள நாடு எப்படிப்பட்ட இஸ்ரேல் இப்படி செய்யலாமா அப்படின்னு உலகின் பல நாடுகளுடைய ஊடகங்களும் தலைப்பு செய்தியாக இன்றைக்கு இதைத்தான் வெளியிட்டிருக்கிறாங்க நேற்றைய தினம் காசா ஸ்ட்ரிப்ல இருக்கிற ஒரு மருத்துவமனையின் மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதல்ல ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதாவது இந்த மருத்துவமனையில் இருந்தவங்க மற்றும் நேற்று இரவு நடந்த மோதல்ல இறந்தவர்கள்னு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இது உலக சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட பல அமைப்புகள் மட்டும் இல்லாம பல நாட்டு தலைவர்களும் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாலஸ்தீனத்துடைய அதிபரான முகமது அபாஸ் இதற்கு இஸ்ரேலுடைய இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு காசா பகுதியில உள்ள மருத்துவமனை ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இது குறித்து இஸ்ரேல் விளக்கம் அளிச்சிருக்குது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே யுத்தம் தொடர்ந்து வருவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வர்றாங்க இதற்கிடையே மத்திய காசா பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியானது கடந்த பத்து நாட்களாக இரு தரப்புக்கும் இடையே யுத்தம் தொடரும் நிலையில் இந்த காலகட்டத்தில் அரங்கேறிய மிக கொடூரமான தாக்குதலாக இந்த மருத்துவமனை தாக்குதல் கருதப்படுது இந்த தாக்குதல்ல முன்னூறு முதல் ஐநூறு பேர் உயிரிழந்திருக்க கூடும் அப்படின்னு கூறப்படுது மத்திய காசாவில் இருக்கிற இந்த அல் அஹ்லி அப்படிங்கிற மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்குது அதாவது இது எதிர்பாராமல் நடந்த தாக்குதலே இல்லை திட்டமிட்டு இஸ்ரேலால் நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு பாலஸ்தீனம் குற்றஞ்சாட்டி இருக்குது ஹமாஸ் தீவிரவாதிகளை பத்தி சொல்லவே வேணாம் அவங்க இது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தான் அப்படின்னு முதல் ஆளாக சொன்னாங்க இதெல்லாம் ஏன் இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படின்னாக்க இதற்கு முன்பே கூட காசா பகுதியில் குறிப்பிட்ட இருக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறும்படி இஸ்ரேல் எச்சரிக்கை அதை தொடர்ந்து இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் தீவிரப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இப்படி ஒரு தாக்குதல் காசா ஸ்ட்ரிப் பகுதியில நடந்திருப்பதால இது இஸ்ரேல் வேணும்னே நடத்தின தாக்குதல் தான் அப்படின்னு பாலஸ்தீனர்கள் கருதுறாங்க இஸ்ரேல் வடக்கு காசா ஸ்ட்ரிப்ல இருந்து அனைவரும் வெளியேறணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தது இல்லையா அப்படி இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்த பகுதியில ஒண்ணுதான் இந்த மருத்துவமனை அமைந்திருக்கிற பகுதி அதனாலதான் இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை திட்டமிட்டே நடத்தி இருக்கும் அப்படின்னு பாலஸ்தீனம் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்குது உலகின் பல்வேறு நாடுகளும் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வர்றாங்க பொதுவாக என்னதான் இரு நாடுகளுக்கு இடையே போர் அப்படின்னாலுமே கூட மருத்துவமனை பள்ளிக்கூடங்கள் வழிபாட்டு தலங்கள் அது எந்த மதத்துடைய வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி வழிபாட்டு தலங்கள் போன்றவற்றில் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடியிருக்க கூடிய இடங்களின் மீது தாக்குதல் நடத்த மாட்டாங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிறது சர்வதேச விதி ஆனால் அதையும் தாண்டி முழுமையாக செயல்பட்டு வந்த ஒரு மருத்துவமனையின் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி இருக்குது இஸ்ரேல் அப்படின்னா அது கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு பல உலக தலைவர்களும் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்து வர்றாங்க இதற்கு அரபு நாடுகள் கனடா உள்ளிட்ட பல உலக நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதற்கிடையே இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் விளக்கம் அளிச்சிருக்குது இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் சர்வதேச ஊடகமான பிபிசிக்கு கட்டடம் இஸ்ரேல் பாதுகாப்பு படையுடைய ஒரு இலக்காக ஒரு மருத்துவமனை ஒருபோதும் இருந்ததே கிடையாது இந்த தாக்குதல் எங்க இருந்து நடந்தது அப்படிங்கறத குறித்து நாங்க ஆராய்ந்து வருகிறோம் இந்த சம்பவத்தில் உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டறிய துல்லியம் மற்றும் நண்பகத்தன்மைக்கு முன்னுரிமை அளித்து ஆய்வு செய்து வர்றோம் நாங்க நாங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒன்று பயங்கரவாத அமைப்பு ஒரு தகவலை பகிரும்போது அதை எச்சரிக்கையுடன் அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு அதே போல தான் இஸ்ரேலுடைய பிரதமரின் மூத்த ஆலோசகரான மார்க் ரகேவ் இது தொடர்பாக என்ன சொன்னார் அப்படின்னாக்க இஸ்ரேல் இராணுவத்தின் டார்கெட்டாக மருத்துவமனைகள் பள்ளி கூடங்கள் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் ஒருபோதும் இருந்ததே கிடையாது எனக்கு இப்பொழுது உயர் அதிகாரியிடமிருந்து தகவல் கிடைச்சிருக்குது தற்போது வரைக்கும் கிடைத்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது இது இஸ்ரேலின் தாக்குதலாக தெரியவில்லை மாறாக இது ஹமாஸ் ஏவிய ஏவுகணையை போலவே இருக்கிறது அப்படின்னு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்கிறாரு அவர் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னாக்க இதற்கு முன்பு கூட நம்ம சரித்திரத்தை புரட்டி பார்த்தா தெரியும் பழைய ஹிஸ்டரி பார்த்தோம்னா கூட ஹமாஸ் அனுப்பிய கிட்டத்தட்ட முப்பத்தி சதவீதம் ராக்கெட்டுகள் அதாவது மூணுல ஒரு ராக்கெட்டு பகுதிக்குள்ளேயே விழுந்ததை நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது அதே போல ஹமாஸ் தீவிரவாதிகள் அனுப்பிய ஒரு ராக்கெட் தான் இப்படி காசா ஸ்ட்ரிப் மருத்துவமனை மீது விழுந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி இருக்குது இஸ்ரேலுடைய இந்த விளக்கத்தை கேட்கும்போது இதெல்லாம் நம்பும்படியாக இருக்குது அப்படின்னு சொல்ல தோணினாலுமே கூட ஹமாசுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது ஒரு கருலா வாரஃபேர் நடத்துகிற ஒரு தீவிரவாத அமைப்புடைய சரித்திரத்தை அதனை அவங்களுடைய பழக்க வழக்கத்தை எல்லாம் பார்க்கும்போது எதிரிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேணும் அப்படின்னாக்க தன்னுடைய மக்களின் மீதே ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு அது எதிரி நடத்தியதாக பாவிப்பது அப்படிங்கிறது கெருளா வேர்பேர்ல சாதாரணமாக நடக்கிற விஷயந்தான் தீவிரவாதிகள் சாதாரணமாக வழக்கமாக செய்கிற ஒன்று தான் அப்படி ஒருவேளை இஸ்ரேல் சொல்வதைப் போல இது ஹமாஸ் ஏவிய ராக்கெட் தானோ வேணுமனே ஹமாஸ் வந்து இப்படி ஆஸ்பத்திரி மேலே ஏவுச்சா அல்லது தெரியாம வழிதவறி போன ஒரு ராக்கெட் இப்படி இந்த மருத்துவமனை மீது விழுந்துதா அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் விவாதித்து வர்றாங்க அதே சமயத்தில் இஸ்ரேல் ஏவிய ஏவுகணையோ ராக்கெட்டோ இப்படி மருத்துவமனை மீது காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கிற மருத்துவமனையின் மீது விழுந்ததா அப்படின்னு பிற நிறுவனங்களும் இப்பொழுது ஆய்வு நடத்தி வராங்க இப்படி இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டாலுமே கூட உண்மையிலேயே அங்க பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயத்துல பாலஸ்தீன மக்கள் தான் பொதுமக்கள் பலவிதமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு ஓடோடி வராங்க செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மருத்துவமனையின் மீது இப்படி தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தாக்குதல் நடந்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது உண்மையிலேயே இந்த தருணத்தில் நாம் இந்தியர்களாகிய நாம் அனைவருமே பாலஸ்தீன மக்களோடு கைகோர்த்து நிற்போம் ஆனால் அதே சமயத்தில் தீவிரவாதத்துக்கும் மதவாத தீவிரவாதத்துக்கும் சுதந்திரத்துக்காக போராடுகிறவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் நாம் உணர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கு நம்முடைய அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு நம்முடைய ஆதரவையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அதே சமயத்தில் எக்காரணம் கொண்டும் ஹமாஸ் போன்ற ஒரு தீவிரவாத இயக்கத்தை தீவிரவாத இயக்கம் இது போன்ற ஹமாஸ் நடத்திய தாக்குதல் போன்ற தீவிரவாத இயக்கம் நடத்துகிற தீவிரவாத தாக்குதல்களை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த உலகம் அப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கங்களை சகித்து கொள்ளாது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிட வேணும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேறொரு சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய்